கூட அந்த காலத்தில் இருந்திருக்கு இன்னைக்கு அடைக்கிறதுனால பெரிய விஷயம் இல்லை ரெண்டு மலைகள் இருக்குன்னா அந்த மலை தொடர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இடைவெளியை அடைப்பது என்பது அவ்வளவு லேசான விஷயம் இல்லை அடைத்தாலும் சீக்கிரம் விழுந்துடும் எனவே அவ்வளவு பெரிய சிரமங்களை மேற்கொண்டு அறிவாற்றல் மிக்கவர்களாக தொழில்நுட்பம் மிக்கவர்களாக அன்றைய காலத்தில் உள்ளவங்க இருந்திருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த சிம்மாசனத்தை எழுப்பி இந்த சிம்மாசனத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு கட்டத்தில் திடீர்னு விருப்பம் பல்கீஸ் நாயகி படையோடு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய குழுவோடு வந்திருக்கிறா வந்து கொண்டு என்று கேள்விப்பட்டு அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி தருவதற்காக இந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து முன்னால் வச்சிடணும் என்று முடிவெடுத்தான் இப்போ சாதாரணம் இந்த மாதிரி ஒரு சிம்மாசன தூக்கிட்டு வரலாமே அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இல்லை அப்போ இவ்வளோ பெரிய சிம்மாசனங்கிறது தூக்கிட்டு வரக்கூடிய ஒன்றில் எல்லாம் கலட்டி கொண்டு வந்து ஃபிட் பண்ணுறது தான் கலட்டி கொண்டு வந்து என்ன செய்யணும் ஃபிட் பண்ணுறோம் அவ்வளோ பெரிய ஒரு பொருளை லேசாக முன்னுக்கு கொண்டு வந்து வைக்கிறேன்னா பெரிய விஷயம் இல்லையா எனவே என்ன செய்தார்கள் என்றால் அவங்க இந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு முன்னால வைக்கணும்னு என்ன விருப்பப்பட்டாங்க அப்படி யார் கொண்டு வர்றா அப்படின்னு சொல்லியது நான் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு இந்த ஜின் என்ன சொல்லுது நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லியது அப்படி சொன்ன போது எவ்வளவு நேரத்துல நீ கொண்டு வருவா என்று கேட்டார்கள் சுலைமான் தான் கேட்கிறாங்க அந்த சிம்மாசனத்தை நீ எவ்வளவு நேரத்துல கொண்டு வருவா என்று கேட்ட போது அந்த ஜின் பதில் என்ன சொல்லியது தெரியுமா நீங்கள் இந்த நீதி செலுத்துவதற்காக அமர்ந்திருக்கிறீங்க நீங்க உட்கார்றதுக்கு முன்னால் இப்ப அமர்ந்திருக்கிறீங்க இல்லையா இந்த மஜ்லி சிறந்து எழும்புவதற்கு முன்பாக நான் கொண்டு வந்துடுறேன் ஒரு மேக்ஸிமம் காலையில் உட்கார்ந்த சாயந்தரம் அல்லது அவ்வளவு தூரம் கூட அதெல்லாம் அதிகபட்சமாக ஆனால் அதை விட குறைந்த நேரத்திலேயே நான் கொண்டு வந்து விடுவேன் என்று என்ன செய்தது அந்த ஜின் சொல்லியது ஆனால் அதை விடவும் சீக்கிரமாக கொண்டு வர வேண்டும் என்று சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்ட போது அங்க இருந்த ஒரு அவுளியா இறைநேசர் சொன்னாங்க நான் அதை கொண்டு வருகிறேன் என்று குறிப்பிட்டாங்க நான் வந்து கொண்டு வரேன்னு சொன்னாங்க இதெல்லாம் நமக்கு தெரிந்தது ஆனால் அந்த இடத்துல அப்தாலுன்னா யாரு என்ன நம்ம தெரிந்து கொள்ளணும் அதில் நாதாக்கள் இருக்கிறாங்க இறை அன்பர்கள் மீது நாம் நேசம் கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்ப அவங்க சொன்னாங்க நான் கொண்டு வர்றேன் எவ்வளவு நேரத்தில் கொண்டு வருவீங்க நீங்கள் கண்ணை மூடி திறக்கும் வேளையில் நான் கொண்டு வந்து விடுவேண்டாங்க ஆச்சரியப்பட்ட சுலைமான் அலி அவர்கள் செஞ்சாங்க கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க கொண்டு வந்துட்டேன்டாங்க கொண்டு வாங்கங்கிறாங்க கொண்டு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க இது குரான் சொல்லி காட்டுகிறது ஆக இறைநேசி செல்வர்களுக்காக இருக்கக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அல்ல என்னன்னா உங்களுக்கு பூமியை சுருக்கி தரப்படுகிறது இப்போ உதாரணத்துக்கு நம்ம இமாம் ரஹமத்துல்லா ரஹமத்துல்லையும் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க இப்போ இவ்வளோ பெரிய இந்த பாய் போடப்பட்டிருக்கு எத்தனை பாய் ஒன்று ரெண்டு மூணு ஒரு அஞ்சு பாய் இருக்குது இந்த அஞ்சு பாயை ஒரே எட்டில் தாண்ட முடியுமா ஒரு எட்டில் ஒரு எட்டு வச்சு அப்படி தாண்டிடணும் யாராலும் தாண்ட முடியுமா தாண்ட முடிகிறது இல்லை ஆனால் தாண்ட முடியும் எப்படி தாண்ட முடியும் இந்த பாயை எல்லாத்தையும் சுருட்டிடுவோம் எல்லா பாயையும் சுருட்டி ஒரு இடத்துல வச்சாச்சு இப்போ ஒரு இடத்துல தாண்டலாமா இல்லையா இந்த பாயை தானே நம்ம தாண்டுறோம் அப்போ அதே அளவு பாவ அந்த அளவு அதுக்குள்ளே இருக்க தான் செய்யுது இப்போ என்ன அதை சுருட்டி தரப்படுகிறது அதே மாதிரி பூமியெல்லாம் சுருக்கிடுவான் இமா மஸார் ரஹமத்துல்லா அலையும் சொல்கிறாங்க சல்லா அலிஸ்லம் அவர்கள் தபூ இருந்தாங்க தபூக்குக்கு வந்திருக்கிறாங்க எவ்வளோ தூரம் அது மதீனா ஷெரீஃப்லேருந்து மிகுந்த தூரத்தில் உள்ளது ஒரு நாள் காலையில் பொழுது ஒரு நாள் காலையில் காலை பொழுதிலே சூரியன் உதயமாகும்போது அன்றைக்கி ரொம்ப பிரகாசமாக இருந்தது பிரகாசம் கூடுதலாக இருந்தது ஜிப்ரல் அலை இஸ்லாம் அவங்க வந்தாங்க என்ன இது பிரகாசம் அன்றைக்கி கூட இருக்கேன்னு கேட்டபோது அவர்களுக்கு சொல்லப்பட்டது நாயகமே ஜிப்ரலிஸ் சொன்னாங்க நாயகமே இது வந்து சூரியனுடைய பிரகாசமல்ல எழுபதாயிரம் மலக்குமார்கள் அன்னைக்கு இறங்குறாங்க மலக்குமார்களுடைய ஜோதி நூறு மலக்குமார்களுடைய ஒளிதான் இந்த பிரகாசம் என்று சொன்னார் என்ன காரணம் என்றால் மதீனா ஷரீஃபிலே மொஹாவிய துபுனு மொஹாவியா என்று ஒரு சஹாபி மொஹாவி செய்தினா மொஹாவிய துபுனு மொஹாவியா ரதி அல்லாஹு தாலானு என்ற ஒரு சஹாபி இருந்தாங்க அவங்க மூத்தாயிட்டாங்க அவர்களுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் எழுபதாயிரம் மலக்குமார்கள் இறங்குறாங்க எப்படிப்பட்ட எழுபதாயிரம் மலக்குமார்கள் தெரியுமா இதுவரை அவர்களுக்கு பூமியிலே வந்ததில்லை அப்படிப்பட்ட புத்தம் புதிய மலக்குமார்கள் அந்த தான் இவ்வளோ பெரிய பிரகாசமாக இருக்கிறது என்று அவர்கள் என்ன செய்தார்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் ஏன் அந்த என்ன காரணம் எதற்காக இந்த மலக்குமார்கள் இந்த ஜனாசாவிலே கலந்து கொள்கிறார்கள் என்று கேட்ட போது சூரத்து குலோல்லாவாக நம்ம சொன்னோம் ஒரு உதாரணம் அதனுடைய தொடர் கூட தொடராக கூட இதை எடுத்துக்கிடலாம் குள்ளுவல்லாவது சூறாவை அவர் விரும்பி ஓதுவாங்க எப்ப பார்த்தாலும் ஓதுவாங்க அந்த மாதிரி ஒரு விருப்பம் இருந்ததுனால குல்லுல்லா வகதை அவர் விரும்பி நேசித்து ஓதியதின் காரணத்தினால் அந்த மனிதரை அல்லாஹு சங்கைப்படுத்துவதற்காக எழுபது ஆயிரம் அலக்குமார்களை ஜனாசாவில் கலந்து கொள்ள அனுப்பியிருக்கிறான் சின்ன ஒரு சூறா தான் அப்போ நம்ம ஓதிக்கிட்டே இருந்தால் அது மீது ஒரு ஆசை வச்சு அது ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லா தருகிறான் இன்னொரு சஹாபி இருந்தாங்க அவங்க என்ன கேட்டது மதினா ஷெரீஃபு விரிவடைந்த போது பல இடங்களில் என்ன நாங்கள் சின்ன சின்ன பள்ளிகளை சலுதாரம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க நீங்கள் இங்கேயே தொழுதுக்குங்க நீங்கள் மஸ்ஜித் நபோய் வரைக்கும் வர முடியாது சுபு நேரம் ஈஷா மகிப்பெலாம் இரவு நேரம் இன்றைய காலத்து போல வசதிகள் ரோடு வசதிகளோ விளக்கு வசதிகளோ இல்லாத ஒரு காலம் மழைக்காலமாக இருந்தால் இன்னும் பெரிய பிரச்சனைகள் இருக்கும் எனவே தூரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சுற்று வர இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்கக்கூடியவர்கள்லாம் நீங்கள் அந்த இடத்துல தொழுது கொள்ளுங்கள் என்று பள்ளிகளை சின்ன சின்ன பள்ளிகளை ஏற்படுத்தி கொடுத்து ஜும்மாவுக்கு மட்டும் இங்கே வருவாங்க சலுதாரம் உங்களுக்கு பின்னாடி தொழுது கொடுவாங்க அந்த பள்ளிகளை ஏற்படுத்தி கொடுத்து அங்கேயே நீங்க என்ன செஞ்சுக்கங்க நீங்களாக ஒரு இமாமை தேர்ந்தெடுத்துக்கங்க உங்களுக்குள்ள ஒரு இமாமை நீங்க தேர்ந்தெடுக்கணும் பொறுப்பு கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு இமாமை என்ன செஞ்சாங்க தேர்ந்தெடுத்தாங்க அந்த இமாம என்ன செய்வார்னு கேட்டால் லோகராசரில் ஓதுறது விளங்காது மஹ்ரிப் ஈஷா சுபுல ஓதுறது விளங்கும் விளங்கும் அவர் என்ன செய்வார் சூரத்தில் ஃபாத்திஹா ஓதுவாங்க ஓதிட்டு என்ன செய்வாங்க அல்லாஹ் ரஹ்மான் ரீம் குலுல்லா வஹத் அல்லாஹமத் இளம் எழுது வளம் என்று குலோல்லாவது சூரா ஓதுவாங்க குலோல்லாவது சூறாவை ஓதிட்டு பிறகு வேறு ஏதாவது சூறாவோ ஓதுவாங்க ரெண்டாவது ரக்காத்தில் என்ன நடக்கும் இதே மாதிரி தான் குலோல்லாவது சூரா ஓதுவாங்க ஓதிட்டு அதற்கு பிறகு வேறு ஏதாவது சூறாவை என்ன செய்வார்கள் ஓதுவார்கள் இப்படியாக கொஞ்ச காலம் நடந்துக்கிட்டே இருக்குது ஈஷாவுலையும் இதுதான் சுப்பளியும் தான் எல்லா ரக்காத்திலையும் குலோல்லாவது ஓதுரு அப்படின்னு பார்த்தா லோகராசிலையும் அவங்க ஓதி தான் இருக்கிறாங்க அது சத்தத்தை நமக்கு விளங்குறது இல்லை லோரஸ்லேயும் ஓதிருக்கிறாங்க உள்ளொல்லாகாதே ஓதிட்டு ஓதுவாங்க இப்போ சாவிகள் போய் கேட்டாங்க என்ன எல்லா ரக்காத்துலேயும் குள்ளொல்லாவது ஓதியல எத்தனையோ அதை ஏற்கனவே நூறு சூறாவாக ஓது தானே செய்கிறீங்க திரும்ப குள்ளவல்லாவது எதுக்கு ஓதணும் அப்படிங்கும்போது அவங்க சொன்னாங்க ஓஹிப்பா எனக்கு அது விருப்பமாக இருக்குது உங்களுக்கு பிரியமையாக இருந்தால் நான் இமாமா இருக்கேன் உங்களுக்கு பிரியம் இல்லைன்னா நீங்கள் யாரை இமாமா வைக்கணுமோ நான் அவருக்கு பின்னாலும் தொழுதிக்குடுவேன் எனக்கு பிரச்சனை இல்லை அப்போ அவங்க பார்த்தாங்க இவரை இருக்கிறதுலேயே வயசில் மூத்த ஒரு பெரிய ஒரு ஆளாகவும் நல்ல ஒரு சாலையான மனிதராகவும் அவர் தான் இருக்கிறாங்க எனவே அவங்கள விட்டுட்டு ஒரு ஆளை வைக்கிறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை இல்லை நீங்களே இருங்க என்ன சொல்லிவிட்டு இந்த தகவலை கிட்ட சஹாபிகள் கொண்டு போகிறாங்க நாயகமே இந்த மனுஷன் எல்லா ரக்கத்துலையும் குள்ளதாகாது குள்ளதாகாது ஒரு ஒரு ரக்காத்து விடுறது இல்லை அவ்வளோதேயும் குளுதாகாது ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க என்று சொன்னதும் அப்படியா சரி கூப்பிட்டு விசாரிப்போமே என்று சஹாபி அந்த சஹாபியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க என்ன ஒவ்வொரு ரகத்துலையும் குள்ளதாவது அப்படியா அப்படியான்னு கேட்குறாங்க ஆமாம் நாயகமே அப்படி இன்னும் அப்படி ஓதிரியா அண்டு கேட்கும்போது புஹா நான் இந்த சூறாவை ரொம்ப நேசிக்கிறேன் நாயகமே இந்த மூலம் தெரியல அதை ஓதுறது எனக்கு தனி ஒரு இன்பம் சில ஆக்களுக்கு சில சூறாக்களை சில ஆயத்துக்களை ஓதுல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் காரிகள் அப்படி ஓதுவாங்க அப்போ அதில் எனக்கு ஓதுவதற்கு இன்பம் இருக்கிறது என்று சொன்ன பொழுது சலுதாசன் சொல்கிறாங்க ஹுப்பு கஹா நீங்கள் அந்த சூறாவையை நேசித்தது அதுகலக்கள் ஜென்னா உங்களே சொற்களத்தில் உழைச்சி விட்டுதுன்றாரு அதுகலத்துக்கள் ஜென்னா அந்த சூறா உங்களை சொர்க்கத்தில் நுழைத்து விட்டதுன்றாங்க இன்னும் அவங்க போ மூத்தாவே ஆவையில் ஆனால் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க செல்லதார் செலவு நீங்கள் சொர்க்கம் போயிட்டீங்க அந்த சூறாவை நீங்கள் நேசித்ததின் காரணத்தினால் ஹுப்பு கஹா அந்த சூறாவை நீங்கள் நேசித்ததால் அதுகலத்துக்கள் ஜென்னா அந்த சூறா உங்களை சொர்க்கத்தில் நுழைத்து விட்டது என்று சொன்னாங்க அதே மாதிரி இன்னொரு சஹாபி இப்படியே நினைஞ்சிருக்கிறாங்க குள்ளாவாக அதிகமாக ஓதியதின் காரணத்தினால் அவங்க செலுதாளி செல்லம் தபூக்குக்கு புறப்பட்டு வரும் பொழுது அந்த மாவியத்துபனு மாவியா என்ற சஹாபி மாவியா ரதியல்லாதனும் நம்ம பார்க்குற மாதிரி உதுமான் ரதி அல்லாத்தனுடைய க அவங்களுடைய அம்சத்தில் உள்ளவங்க அந்த மாவியா இல்லை ரதி அல்லாஹூத்தானே இங்கே இது வந்து மாவியத்துபனு மாவியான்னு ஒரு சஹாபி அவங்க சுகம் இல்லாமல் இருந்தாங்க செலுதாளி செல்லம் அவர்கள் தபூக்கு யுத்தத்திற்காக இங்கே வருகை தரும்பொழுது அவங்க மௌத்தாயிட்டாங்க அந்த ஜனாசாவிலே கலந்து கொள்வதற்காகத்தான் யார் வந்திருக்கிறாங்க எழுபதாயிரம் புத்தம் புதிய மலக்குமார்கள் இறங்கி அவர்களுடைய அந்த நூறாணியத்தின் காரணத்தினால் அந்த பகலே வெளிச்சமாக பகலே தனி ஒரு ஒளியாக இருந்தது தனியாக ஒரு ஒளியாக இருந்தது இதில் விசேஷம் நாம் சொல்ல வந்தது என்னவென்றால் அந்த சகாபியனுடைய ஜனாசாவில் நாயகமே நீங்கள் கலந்து கொள்ள விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க யார் கேட்கிறா ஜிப்ரலிஸ் தான் கேட்குறாங்க நாயகமே அந்த சாபியினுடைய ஜனாசாவில நீங்க கலந்து கொள்ள விருப்பமானு கேட்கும் பொழுது ஆண்டு சொன்னாங்க சரி போயிட்டு வாங்கினாங்க ஒரு எட்டு வச்சாங்க மதினா ஷெரீஃப் வந்துருச்சு ஜனாசாவை கலந்துட்டு அடுத்த எட்டு வச்சாங்க தபுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க அப்ப பூமியெல்லாம் சுருக்கி கொடுக்கறான் இது வந்து நாதாக்களுக்கு உள்ளது நாதாக்களுக்கே போது நாதாக்களுக்கு நாதாவாக இருக்கக்கூடிய சல்லுள்ள அவங்களுக்கு கேட்க தேவையில்லை அவங்களுடைய நிலையெல்லாம் சாதாரணமாக எல்லாவற்றையும் அல்லாஹால அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தாங்க எல்லா விதமான ஞானத்தையும் அயில்மையும் கற்றுக் கொடுத்திருந்தால் அவர்களுடைய அயில்மு சம்பந்தமாக பேசும் பொழுது இன்ஷால்லாம் அது குறித்து நாம் பேசுவோம் ஆக இது போன்று அபுதாள்களாக இருக்கக்கூடியவர்கள் நாதாக்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு என்று அல்லாஹு சில சக்திகளையும் ஆற்றலையும் வலிமையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான் கொடுத்திருக்கிறான் என்று வலிமை அந்த வலிமையின் மூலமாக எத்தனையோ காரியங்களை அவங்க சாதிச்சிருக்கிறாங்க ஆனால் எந்த ஒரு காரியத்தையும் தனக்காக சாதிக்க மாட்டாங்க இதான் ஒளியாக்கள் மக்களினுடைய நலனுக்காக பொது நலனுக்காக வேண்டி அவர்கள் என்ன செய்வார்கள் அந்த காரியங்களை எல்லாம் செய்வார்கள் சமூக சேவைகள் செய்து கொண்டிருப்பார்கள் செய்தியத்துல் பசரியாறது எல்லா உத்தாரா அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க ராபியத்துல் பசரியா இருந்தாலும் ராபியத்துல் அதவியா இருந்தாலும் ஒரே ஆள்தான் வேறு வேறு ஆள் இல்லை பசரியா அதவியா ரெண்டும் ஒரே ஆள் தான் பசரியான்னா அவங்க பிறந்த ஊர் பசரா அதவியாங்கிறது அவங்க குடும்ப பேர் ரெண்டும் ஒரே ஆள்தான் அவர்களிடத்தில் வந்து மழை இல்லாததின் மக்கள் எல்லாம் வந்து அவங்கள்ட்ட முறையிட்டாங்க நாயகி அந்த மாதிரி மழை இல்லாமல் மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க வறட்சி ஏற்பட்டுருச்சு தண்ணீர் பிரச்சனையாக இருக்கிறது நோய் அதிகமாகிடுச்சு மழை இல்லைன்னா நோய் அதிகமாயிடும் எனவே எங்களுக்கு மழை வேணும் நீங்கள் பிரார்த்தியங்க அப்போ நல்லவர்களிடத்திலே சென்று துவா கேட்பது என்பது ஒரு இபாதத்து துவா கேட்பது என்பது ஒரு இபாதத்து என்றால் நல்லவர்களிடத்திலே சென்று சாலைகள் நீங்கள் துவா செய்யுங்க என்று கேட்கறது ஒரு இபாதத்து அதுவே ஒரு இபாதத்தாக இருக்கிறது அந்த அடிப்படையில் மக்கள் வந்து கேட்டாங்க இப்போ இவங்களுடைய நிலைமை எப்படினு பாருங்கள் இப்போ இவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் நேராக போய் ஒரு த துணியை எடுத்தாங்க துணியை எடுத்து தண்ணியில் முக்குனாங்க முக்கி என்ன செஞ்சாங்க புளிஞ்சாங்க புழிஞ்சு கொண்டு வந்து காய போட்டாங்க வெயில் தான் அடிச்சிக்கிட்டு இருக்கே வெயில் அடிச்சுட்டு இருக்கு கொண்டு காய போடுறாங்க எது இப்போ வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது கேட்டது மழை வேண்டும் என்று கேட்குறாங்க அதற்காக என்ன செய்யணும் பிரார்த்தனை செய்யணும் இவங்க என்ன செஞ்சாங்க நேராக போய் ஒரு துணியை எடுத்து தன்னுடைய மேலே அணியக்கூடிய ஒரு துணி அதை எடுத்து அவ தண்ணீரிலே முக்கி அதை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க ஒரு கொடியில் கொண்டு வந்து காய போட்டாங்க இது காயணும் எல்லாவே நான் இதை காய போட்டிருக்கேன் அப்படின்னாங்க அவ்வளோதான் கொட்டு கொட்டுன்னு மழை இது அது மழை எல்லாரும் ஆச்சரியம் அப்போ இல்லை என்ன இது மழை காயறதுக்கு வெயில் தான் வேணும் இங்கே மழையில் வருது இது நாதாக்களுடைய விஷயங்கள் இதெல்லாம் நிறைய அசுரார்கள் சிறுறுகள் அதுக்குள்ளே இருக்கும் அப்போ அவங்கள்ட்ட கேட்கும்போது பின்னால் பின்னால வந்து கேட்டாங்களாம் என்ன நீங்க வந்து துணியை காய போட்ட வெயில் தான் வெயில் தான் இருக்கேன் துணியை காய போட்டவன் காய போட்டோன்னே மழை வந்துட்டேன் நான் ஏதாவது அவன் ஏடா கூடமாக ஒன்று செய்வான் அவன் அதுதான் அவன் என்ன செய்வான் சில விஷயங்கள்ல நான் ஒன்று சொன்னா அதுக்கு மாத்தமா அவன் செய்வான் அதுல ஒரு இன்பம் இருக்கிறது அதெல்லாம் வந்து அந்த இன்பத்தை இழைத்தவர்களுக்கு தான் அது தெரியும் இப்ப நாம் ஒன்று இப்போ பிடிக்கிற வேணும்னே என்ன செய்வாங்க வீடுகளில் ரொம்ப பாசம் கூடி போயிட்டுன்னு சொன்னா ஏடா குடமாக ஒன்று தடவை ஒன்று செஞ்சு வைக்கிறது அவங்கள என்ன செய்ய பார்க்குறது எப்படி எப்படி என்ன செய்கிறாரு அப்படிங்கிறது பார்க்கறது இனி அது ஒரு இன்பம் அதை மாதிரி ரப்புல் ஆலமின் எனசீனா அல்லாஹூத்தாலா தன்னுடைய நேசினி ராபியா ராபியா ரதி அல்லாஹ்தான கூடிய விஷயம்லாம் சாதாரண விஷயம் அல்ல நிறைய மக்கள் வந்து இறைநேசி செல்வர்களுடைய அந்த மகோன்னதத்தையும் மகாத்மியத்தையும் உணராமல் இருக்கிறாங்க அவங்க மௌத்தானது பிறகு ராபியா ரதி அவர்களுடைய சிறப்பு சுபகானதாக சொல்லி மாளாது சொல்லி மாளாது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க மூத்தானதற்கு பிறகு அவங்கள ஒரு அவங்களுடைய தோழியாக இருந்த ஒரு பெண்மணி அவங்களும் இறைநேச செல்வி தான் அவங்க கனவுல காண்றாங்க கனவுல கண்டு சொல்கிறாங்க மா ஃபலுல்லா பிக்கியா ராபியா ராபியா உங்களை அல்லாஹ் எப்படி நடத்தினா இப்போ வழிமார்கள் வழிமார்களை வழிமார்கள் கனவுல காணும்போது இப்படி தான் கேட்பாங்க பெரும்பாலும் இப்படி தான் இருக்குது வழிமார்கள் மூத்தானதற்கு பிறகு அவர்களை கனவிலே காணக்கூடிய வழிமார்கள் பொதுவாக எல்லாம் எப்படி கேட்டிக்கிறாங்க மா ஃபலுபிக் ராபியா அல்லாஹ் உங்களை எப்படி நடத்தினான் அப்போ அவங்க சொன்னால் எல்லாம் சரி கபூரில் என்ன என்று கேட்குறாங்க கபூரில் நான் வச்ச பிறகு ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க சொல்லும் பொழுதும் கூட ரெண்டு சபி ரெண்டு சின்ன பையனை வந்தானுவோம் யார் முன்கருணி காலேஜ்லாம் ரெண்டு சின்ன பையனை வந்தானுவ வந்தாங்க வந்து கேட்டாங்க மண் ரப்புக்க மண் ரப்புக்கி உன் ரப்பு யாரு அப்படின்னு கேட்குறாங்க கிட்டே அந்த ரெண்டு பேரும் கேட்குறாங்க அப்போ நான் சொன்னேன் நான் யாருங்கிறது அவனுக்கு தெரியும் அவன் யாருங்கிறது எனக்கு தெரியும் நாங்கள் ரெண்டு பேருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய உறவுகள் என்ன என்பது உலகத்தில் நாங்கள் வாழும்போதே ரொம்ப இறுக்கமாகவும் உருக்கமாகவும் இருந்தது அவ்வளவு நெருக்கமாக நாங்கள் இருந்திருக்கிறோம் இப்படியெல்லாம் இருந்ததற்கு பிறகு நான் மூத்தாங்கி வரும் பொழுது மூணாவது ஒரு நபரை அனுப்பி ஓ ரப்பு யாருன்னு கேட்க சொல்றான் அவன் அவன்கிட்ட போய் கேட்க இது நியாயமானு கேளுங்க என்று சொல்லி அனுப்பிட்டேன் என்று ராவிய ஆரதி இல்லாதனு சொல்லி அனுப்புறாங்கன்னு சொன்னா இந்த இறை நெருக்கம்ங்கிறது எவ்வளவு பெரிய விசேஷங்கிறத நம்ம பார்த்துக்கணும் இப்ப இதெல்லாம் அதெல்லாம் நேசிப்பான் அவங்க என்ன செய்கிறாங்க துணியை கொண்டு வந்து காயப்படுறாங்க அதெல்லாம் மழையை பெய்ய வைக்கணும் மக்கள் மலையை கேட்டார்கள் மழையை கேட்டால் என்ன செய்யணும் மழையை தானில் கேட்கணும் இவங்களும் அதுக்கு தாந்த வேதனை செஞ்சிருக்கிறாங்க இப்போ இவங்க என்ன செஞ்சிருக்கணும் மழையை மக்கள் வந்து மழையை கேட்கும் போது அல்லாவே அடியாறுகளுக்கு மழை இல்லாமல் இருக்கு நோய் அதிகமாக இருக்குது பஞ்சம் அதிகமாக இருக்குது வறட்சி அதிகமாக இருக்குது நீ நோ மழையை பொழிய வைந்து கேட்கறதை விட்டுட்டு அவங்க என்ன செஞ்சாங்க துண்டை நினைச்சு கொண்டு காய போட்டா அதான் வெயில் இருக்கேன் நீ காயவா போற நீ இப்படி செய்யற நான் அப்படி செய்கிறேன் என்று இது இறை இறை இன்பத்திலே உள்ளது அருமையான பெருமக்களே இவர் அபுதாள்கள் அந்த நாதாக்களாக அப்ப இதெல்லாம் பொதுமக்களுக்காக நன்மக்களுக்காக அது எந்த நன்மக்கள் அல்லாத